ரைட்டு, நாங்கள் கடந்த 40 ஆண்டுகளாக அமைதியாக செய்து கொண்டிருந்த வேலையை இன்று கேமராவுக்கு முன்னாடி செய்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர, எங்களை பொறுத்தவரை இதற்கு முன்னால் வந்தவையெல்லாம் சிற்றிடர்களாகத்தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இது பேரிடர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் எதிர்பார்த்த அளவை விட அதிகமான பாதிப்பு இங்கே இருக்கிறது. இப்பொழுது நாம் குறை சொல்லி கொண்டிருப்பதை விட இறங்கி வேலை செய்ய வேண்டியது நம் கடமை, நம் அனைவரின் கடமை. அப்படித்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம், எப்பொழுதுமே அப்படித்தான் இருந்திருக்கிறோம். கோவிட் காலத்தில் கூட இந்த வீட்டை கோவிட் நோயாளிகள் வந்து படுப்பதற்கான ஒரு இடமாக நான் கொடுக்க தயாராக இருந்தேன். அதற்கு உடனே எனக்கு கிடைத்த பதில் என்னன்னா, இந்த வீடு கோவிட் நோய் தொற்று உள்ள வீடுன்னு நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டாங்க யாரோ. ஸோ இந்த மாதிரி இடைஞ்சல்கள்லாம் எங்களுக்கு புதுசு கிடையாது, நாங்கள் ரொம்ப நாளாக அனுபவிச்சுக்கிட்டு வரோம். நாங்கள் 40 வருடத்துக்கு முன்னாடி பெயர் தெரியாத ஒரு சின்ன கூட்டமாக இருந்தபோது கூட எங்களுக்கு தொந்தரவு இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இந்த வித்தியாசங்களை எல்லாம் பேசிக்கொண்டிருக்காமல் மக்களுக்கு உதவுவது என்பதை முக்கியமாக எடுத்துக்கொண்டால், அரசை விமர்சிப்பது நாம் அப்பிறகு செய்யலாம், அது செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான், அதை செய்யலாம். வல்லுநர்களுடன் அமர்ந்து இந்த மாதிரி பேரிடர்கள் வரும் பொழுது அதை நாம் அவற்றிலிருந்து அப்போதைக்கு தற்காத்து கொள்வது எப்படி, பிறகு அது நீண்ட கால திட்டங்கள் என்ன, தீர்வுகள் என்ன என்பதை நாம் ஆராய வேண்டும். இது கிளைமேட் சேஞ்ச் என்று உலகம் பூராவும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு. இங்கே மட்டும் ஏதோ திடீர்னு வந்துருச்சுங்கிறது இல்லை, வடநாட்டிலையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நாம் எதிர்பார்த்ததை விட இவங்கள்லாம் பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க, 20 சென்டிமீட்டர் வந்தால் கூட நாங்கள் தாங்கிக்குவோம், அதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் வந்தது என்னமோ 24 மணி நேரத்துக்குள்ளே 56 சென்டிமீட்டர் பேஞ்சிருக்கு. இதுக்கு வந்து நாம் மாறி மாறி குறை சொல்லி கொண்டிருப்பதை விட்டு விட்டு குறை சொல்லும் படலத்தை பிற்பாடு வைத்து கொள்ளலாம். இப்போ மக்களுக்கு உடனே செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஒரு அரசு இயந்திரம் என்பது 1 கோடி மக்களை உடனே சென்றடைவது என்பது சாத்தியமில்லை. ஸோ நாமும் நமக்கு தேவையான முன்னேற்பாடுடன் நமக்கு நாம் உதவி செய்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். அந்த பொறுப்பு எங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் இருக்கிறது. நீங்களும் செய்ய வேண்டும், உங்களை பாராட்டியே ஆக வேண்டும். இந்த மழையில் இவ்வளவு கடினத்தில் கூட செய்திகளை நீங்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தீங்க. அது சென்சேஷனலாக இல்லாமல் செய்தியாகவே இருந்தது, உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பாராட்டு. இது போக நாங்கள் வந்து இப்போ இது வந்து 5000 பேருக்கான உணவுப் பொருட்கள். இது பொன்னேரி, திருவெற்றியூர், ஆர்கே நகர், வில்லிவாக்கம், எழும்பூர், சைதாப்பேட்டை, சோழிங்கநல்லூர், பெரம்பூர், ராயபுரம், வேளச்சேரி போன்ற பகுதிகளுக்கு எங்கள் முதற்கட்ட இதுவாக எங்கள் மாவட்ட செயலாளர்கள் தேசிங்கராஜன், மோகன், மாறன், கோமகன், வசந்த் சிங், ஸ்னேகா மோகன்தாஸ், பிரவீன் மார்க்ஸ், உதயகுமார், பிரதீப்குமார், பாலகுமாரன் போன்றவர்கள் முன்னின்று நடத்தி காட்டுவார்கள். இது போக வேளச்சேரியில் தினமும் 5000 பேர் உண்ணக்கூடிய ஒரு கிச்சன் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிலைமை சீராகும் வரை அந்த கிச்சன் இயங்கும். அதுவும் போக 2 மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துவதாக இருக்கிறோம். 2 அல்ல, தேவைப்படும் அளவுக்கு. நாளை மறுநாளிலிருந்து அதை ஆரம்பிப்போம். ஏன்னா நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் அப்போது தான் தெரிய ஆரம்பிக்கும். எந்த நோய்க்கு என்ன மருந்துங்கிறத மருத்துவர்கள் முடிவு செய்வார்கள். அதற்கான ஏற்பாட்டையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தோழர்கள், தொண்டர்கள் இயன்றவரை சுழன்று இந்த விநியோகம் சரிவர நடக்கிறதா என்பதை கவனித்து எனக்கும் செய்தி சொல்வார்கள். நோய் தொற்று இல்லாமல் எதுங்க வெள்ள பாதிப்புகளால் இன்னமும் மின்சாரம் இல்லாமல் தண்ணி போகாமல் இல்லை, அது அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நான் சொல்வது நீண்ட கால திட்டங்களில் நாம் இனி செய்ய வேண்டும். இது இந்த வருஷத்தோடு நின்று போயிடும்னு நான் வாக்குறுதி கொடுக்க முடியாது. ஏன், எந்த அரசியல்வாதியுமே வாக்குறுதி கொடுக்க முடியாது. இது இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நாம் அதுக்கு அடுத்ததுக்கு போகணும். மக்களும் அதில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய இது. வரும் முன் காப்பு என்று நினைத்து கொண்டிருந்தது, நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்து விட்டதுனால் நமக்கு பாதுகாப்பு குறைவாக இருப்பது போல் தெரிகிறது. நாம் எதிர்பார்த்தது இவ்வளவு, அதற்கும் மேலாக இருக்கிறது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அது ஏடிஎம்கே பண்ண தப்பா, டிஎம்கே பண்ண தப்பாங்கிற பேச்சு முக்கியம் இல்லை.
மக்கள் இதுக்கு இந்த துவகத்திற்கு அருகதையற்றவர்கள், அவ்வளவுதான் நான் சொல்வேன். அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். அது எந்த அரசு இருந்தாலும் நாங்கள் கோபப்படாமல் எந்த சார்பும் இல்லாமல் இறங்கி வேலை செய், அது கஜா புயலாக இருந்தாலும் சரி எந்த புயலாக இருந்தாலும் சரி நாங்கள் இறங்கி வேலை செய்திருக்கிறோம். இப்பொழுது அதான் நான் முதலே சொன்னேன், அது நீங்கள் மைக் வைக்கலை சரியா, நாங்கள் வந்து அரசியலுக்காக நற்பணி செய்யவில்லை, எங்கள் நற்பணியின் நீட்சி தான் எங்கள் அரசியலை. வணக்கம். பத்தில பத்தில பாட்டு சார், அந்த பாட்டு உங்கள் கருத்தையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நான் பாடிய பாட்டு தானே தவிர யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை நான் கல்வெட்டில் எழுதி வைத்த விஷயம் அல்ல. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நமக்கு வீடு வணங்கும் போது அந்த ஏரியாவில் தண்ணி இருக்கிற இடமா அதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. கிடச்சா போதுன்னு அது மேலே மண்ணை கொட்டி நாம் தான் செய்கிறோம். அது அதுக்கப்புறம் அரசை சொல்லலாம், நம்மளுக்கு இருக்கிற ஆசைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாருடைய தவறும்தான், அதை நாம் தான் சரி செய்ய வேண்டும். அடுத்தவரிடமெங்கிலும் அதுக்கு அமர்ந்து நீங்களும் வாங்க உட்காந்து பேசுவோம், மக்கள் நீதி மையம் அதற்கு தயாராக இருக்கிறது. இந்த பணிகள் வந்து மொத்தம் நிவாரண பணிகள் வந்து 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே மதிப்பானது, அதாவது இப்போ இவர் ஞாபகப்படுத்துகிறாரு 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள பொருட்கள்னு. இந்த பெருவெள்ளத்திற்கு இந்த சிறு துளி பத்தாது, இன்னும் அரசு இருக்கிறது, இன்னமும் பல என்ஜிஓக்கள் எங்களுக்கு உதவி கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் மக்களுக்கு சரிவர சென்று அடைவதை பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை.